அதிமுக பாஜக கூட்டணி முறிவை தொடர்ந்து முதல் முறையாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்லவிருக்கும் நிலையில் அங்கு மூன்றாவது அணி அமைப்பது குறித்து விவாதிக்க உள்ளதாக அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரமாக நீடித்து வந்த அதிமுக பாஜக மோதல் பேரறிஞர் அண்ணா குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் விமர்சனத்தால் உச்சத்தை எட்டியது. இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணி முறிந்ததாக அதிமுக தலைமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மேலும் 2024 தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாகவும் இனி அனைத்து தேர்தல்களிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மீண்டும் பாஜக தலைமையில் கூட்டணி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்தும் அதனை அதிமுக நிராகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து செயல்பட்டு வரும் இந்த பரபரப்பான சூழலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்லவிருக்கிறார். இந்த நிலையில் பிரபல அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் அண்ணாமலை டெல்லி பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அதிமுக பாஜக கூட்டணியை துண்டிக்கும் முடிவில் உறுதியாக உள்ள நிலையில் அண்ணாமலையுடன் பேசி மூன்றாவது அணி அமைப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பாஜக மீதான எடப்பாடி பழனிசாமியின் அதிருப்தி இதுவரை பலன் தரவில்லை என தெரிவித்துள்ளார். முன்னதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு முதல் திமுக அமைச்சர்களின் வழக்குகள் வரை சவுக்கின் அனைத்து விமர்சனங்களும் அச்சுப்பிறழாமல் நடந்து வருவதால் தற்போது இவர் கூறியுள்ள கருத்து அரசியல் வட்டாரத்தில் உற்று கவனிக்கப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.